ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துலர் குயிக் சமையல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரக்கோலி ஃப்ரை தாங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க, ரொம்பவே சத்து மிகுந்த இந்த ப்ரக்கோலி ஃப்ரையை எப்படி சீக்கிரமாக பண்ணிடலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப வந்து சீக்கிரமாக பண்ணிடலாங்க. இது சில பேருங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, டக்குன்னு பண்ணிடலாம். இது வந்து நார்மல் காலிஃப்ளவர் மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வேக வைக்கக்கூடாது, தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சீரகம் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, கடுகு கால் டீஸ்பூன், பெப்பர் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆனவுடனே நான் ஒரு 3 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிறேங்க. 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க. பாருங்கள், கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா பொரியணுங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது வந்து ஜஸ்ட்டு வந்து இதை வந்து அந்த ப்ரக்கோலியை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தாங்க. ரொம்ப வந்து நம்ம அப்படியே கப்பில் போட்டு கூட சாப்பிடலாம், சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், இந்த ப்ரக்கோலியை வந்து நான் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம போடணும். இது நல்லா ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வந்து வேக வதக்கணுங்க. பாருங்கள், மூடி வச்சு நம்ம வந்து வதக்கிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இதுக்குள்ள லைட்டாக நான் ஆயில் 1 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இன்னும் நல்லா கலந்துக்கிறேன். பாருங்கள் வெந்துடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாங்க. நம்ம கப்பில் போட்டு கூட அப்படியே சாப்பிட்றலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து வதக்கிட்டோம். ரொம்ப சாஃப்டாகிடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பாருங்கள் நம்ம ஒன்று எடுத்து இப்படி இது பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. இதுதாங்க பாதம். இப்போ வந்து இதில் உப்பு சேர்க்கணுங்க. தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், அல்லது பெப்பரும் போட்டுக்கலாம். இப்போ பெப்பர் போட்டுக்கிட்டால் தான் ரொம்ப சுவையாக இருந்தது. பெப்பர் போட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் சாப்பிடலன்னா, சாப்பிடாத குழந்தைங்களாக இருந்தால் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், பெப்பரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெப்பர் ஃப்ரை வந்து இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெப்பரில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது சில பேருங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. இப்படி ஜஸ்ட் இப்படி வந்து பண்ணிட்டேன்னா போதும், 10 மினிட்ஸில் இது வந்து முடிஞ்சிடும். நல்லா டேஸ்டான ஒரு சூப்பரான ப்ரக்கோலி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இது உடம்புக்கு அவ்வளோ சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ப்ரக்கோலி ஃப்ரை வந்து ரொம்பவே வந்து நல்லதுங்க உடம்புக்கு. இது வந்து ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து காலிஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும். காலிஃப்ளவரில் புழுவெலாம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் பட் இதில் வந்து புழுவெலாம் இருக்காது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.